ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு 7 ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருவோம். கொஞ்சம் நெகட்டிவ் டெரிட்டரியில் வந்து இருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸில் இப்போ முதலீடு பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். நீங்களும் அனலைஸ் பண்ணணும். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுக்கிற வீடியோ. முதல்ல நாம சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸை வந்து பார்த்துருவோம். இந்த ஸ்டாக்கை பத்தி 400 ரூபாய் கீழே இருக்கும் போதும் பேசியிருக்கோம். 400 ரூபாய்க்கு மேல 450 ரூபாய் இருக்கும் போதும் பேசியிருக்கோம். இந்த ஸ்டாக் 52 வீக் ஹையான 783 டாலர்ல இப்ப கிட்டத்தட்ட 120 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சி 670 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ பையான்னு கேட்டீங்கன்னா வேல்யூ பை வந்து கிடையாது. இப்ப வந்து அவங்க நெகட்டிவ் டேட்ல இருக்காங்க. லைக் RSI இண்டெக்ஸ் டெக்னிக்கலா எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் மொமெண்டம் வந்து இந்த ஸ்டாக்கு தென்படுது. ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பாசிட்டிவ் நியூஸ் ஆன இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரிலேட்டட் நியூஸ், மோட்டார் ரிலேட்டட் நியூஸ், அது மட்டும் இல்லாம இவங்க செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கும் 4A ஆகிற அந்த நியூஸஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர் ஆகி அது மூலியமா ஸ்டாக் வந்து ரேலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேலி வந்து புல் பேக் கொஞ்சம் ஆகுது. ஃபண்டமெண்டலா பார்க்கும்பொழுது அடுத்த 5 வருஷத்துக்கு கேபெக்ஸும் வந்து நல்லபடியா பிளான் பண்ணிருக்காங்க. எல்டி மோட்டார் பிசினஸ் நல்லபடியா பேக் பண்ணிருக்காங்க. எக்ஸ்போர்ட்ல இருந்து இப்ப 7% வர ரெவன்யூவை 20-25% போறதா வந்து சொல்லியிருக்காங்க. கடன் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. முருகப்பா குரூப் கீழே இயங்குற கம்பெனியா வந்து இருக்காங்க. அந்த டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வேல்யூ பை வந்து கிடையாதுங்க. ஆனால் லாங் டேர்ம் இந்த ஸ்டாக்கு இன்னும் இம்பாக்ட் ஆகுதா வந்து இருக்கு. புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கன்சிடர் பண்ற இன்வெஸ்டர், ஏன்னா 52 வீக்லேருந்து 120 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர் கூட ஒரு 600 வந்து ஒரு ஸ்டாப் லாஸா வைக்கிறது வந்து வந்து கரெக்டாவே இருக்கும். ஏன்னா 1600 பிரேக் ஆச்சுன்னா 550 லெவல் வரைக்கும் இந்த ஸ்டாக் போற வாய்ப்புகள் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் 700 ரூபீஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 600-700 தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகும் சொல்லி நான் நினைக்கிறேன். லாங் டேர்ம் ஸ்டில் இந்த ஸ்டாக்கு இன்டாக்டா இருக்கு. அதை நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டு டேட்ல -15% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கடந்த ஒரு மாசத்திலேயே வந்து 2.5% அளவுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். 1000 ரூபாய் கீழே போகும்போது எப்பயாச்சும் போர் அடிக்கும் போது கன்சிடர் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணுங்களும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்ல வந்து இருக்காங்க. நான் வந்து பர்சனலா வந்து சொல்றேன். ஸோ இப்போ இவங்களோட ரிசல்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இல்ல. ரெவன்யூ வந்து சுமாரா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த வின்ஃபாஸ் ஈவினால கடகடன் ஏறின இந்த ஸ்டாக் வந்து அதோட இந்த பிசினஸ் வந்து எப்போ பிக்கப் ஆகும்னா ஆஃப்டர் ஃபினான்ஷியல் 2025, அதாவது இந்த ஜூலை டு செப்டம்பர் குவார்டர்ல தான் வந்து தெரியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ண சொல்லும்போது ரிசல்ட்ஸும் அந்த அளவுக்கு இல்ல. அவங்க நினைச்ச வின்ஃபாஸ் எலக்ட்ரிக்கும் அந்த அளவுக்கு வரதுனால நெகட்டிவ் மொமெண்டம் இந்த ஸ்டாக்ல தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வேல்யூவேஷன்ஸ் வந்து அதிகதான் டாடா குரூப் கம்பெனினால. ஒன்ஸ் 1000 ரூபாய் கீழே போகும்பொழுது 1-2 போர் அடிக்கும் போது கன்சிடர் பண்ணா ஒரு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல கன்சிடரபிளா ஒரு ஷேர் வச்சிருந்தீங்க, ஆல்ரெடி டாடா டெக்னாலஜிஸ் வந்து நீங்க ஓன் பண்றீங்கதான் அர்த்தம். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் என்னன்னா டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, 1000 ரூபாய் கீழே போனா ஒரு நல்ல வேல்யூ பை வந்து சொல்லியிருந்தீங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1050 ரூபாய்ல வந்து இருக்கு, இப்பவும் வேல்யூ பையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நீங்க உடனே எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 94.92 இருக்கும். ஹையோ 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வேல்யூ பையில் நினைப்பீங்க. இந்த ஸ்டாக் வந்து போன குவார்டர்ல லாஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது 1 டைம் ப்ரொவிஷனிங் லாஸ். இப்ப ரீசென்ட் டைம்ல இந்த ஸ்டாக் இருக்கிற பாசிட்டிவ் மொமெண்டம் என்னன்னா வந்து சோடா ஆஷ் பிரைஸ் வந்து உயர்ந்திருக்கு. அந்த சோடா ஆஷ் பிரைஸ் உயர்ந்தா இந்த மாதிரி கமோடிட்டி அங்க வந்து சோடா ஆஷ் தான் இருக்கு. நிறைய பிசினஸ் இதுல இருந்தா பாக்குறாங்க. அதனால இந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி ஆவரேஜா ஒரு 10-15 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சோடா ஆஷ் பிரைஸோட அதிகமா விலையில இருக்கிறதுனால கம்பெனிக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் அட்லீஸ்ட் ஒரு 1-2 குவார்டர்ஸ்க்கு வந்து தெரியும். லாங் டேர்ம் இன்னும் இன்டாக்டா தான் இருக்கு. ஏன்னா கெமிக்கல்ஸ்ல வந்து இவங்க டாடா பேட்டரிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ற இது இருக்கு. ஸோ அதனால இப்பவும் இந்த ஸ்டாக் வந்து வேல்யூ பை தான். பட் இப்போ 1000 கீழே வந்து ஒரு வேல்யூ பை சொல்லியிருந்தோம். இப்போ 1050க்கு கீழே ஒரு வேல்யூ பை வந்து கன்சிடர் பண்றதா வந்து நான் நினைக்கிறேன். இப்பயும் இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல சோடா ஆஷ் பிரைஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மூமெண்ட்டும் வந்து இருக்கும்னு சொல்லி நான் இங்க தெரிவிச்சிருக்கேன்.
அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஷேர்ஸ், ஈக்விடா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம வந்து சேனல்ல பத்தி பேசியிருக்கோம். இப்ப இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 463.80 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஈக்விடா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் 100 ரூபாய் கீழே வரும்போது நம்ம பேசியிருக்கோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம். இந்த மூணு ஸ்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் மொமெண்டம்ல வந்து இருக்காங்க. இந்த மூணு ஸ்டாக்ல இண்டிவிஜுவல் பிரச்சனைகள் வந்து இருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அடுத்த எம்டிஎன் சிஓ யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்ப அதை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. 3 ஜெனரல் மேனேஜர்ஸ் வந்து போட்டு ஈக்விடா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் போன குவார்ட்டர்ஸ்ல அவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் டீக்ரேட் ஆச்சு, பிளஸ் இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து பிளாட்டா இருக்கும்னு வந்து எதிர்பார்த்திருக்காங்க பினான்சியல் 2025ல. அந்த நெகட்டிவ் மொமெண்டம் இந்த ஸ்டாக்ல வந்து இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கேபிடல் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சில லேண்ட் பார்சல் வந்து வித்திருக்காங்க, ப்ரொஃபஷனல் இஷ்யூஸ் போட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துருக்காங்க. எல்ஐசி கூட ஸ்டேக் ஏத்தினதா கூட பாத்திருப்பீங்க இந்த ப்ரொஃபஷனல் இஷ்யூஸ்ல. சோ மூணு பேருக்கும் காமனா இருக்குது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பெனிகளோட வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் காஸ்ட் ரேஷியோ வந்து இருந்துச்சு, ஈல்டு ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையில வந்து இருந்துச்சு. சோ இப்ப டெபாசிட்ஸ் அந்த அளவுக்கு எந்த பேங்க்கும் இல்லாதனால இந்த மூணு பேங்க்கோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் எப்படி இருக்க போகுது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எப்படி இருக்க போகுது, காசா ரேஷியோ எப்படி இருக்க போகுது, ஈவன் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணாலுமே எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஆன்டிசிபேஷன்ல இந்த மூணு ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புல் பேக்ல இருக்கு. அது நீங்க பேங்க் நிஃப்டிலேயே கூட வந்து பாத்திருக்கலாம். ஸோ ரீசென்ட் டைம்ல பிஎஸ்யூ ஸ்டாக்ஸும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மேஜர் ரிசல்ட்ஸா இந்த மூணு ஸ்டாக்ஸும் வந்து கொடுத்தா அப்கமிங் குவார்ட்டர்ல நல்ல இந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மூணு ஸ்டாக்கும் லாங் டேர்ம் ஸ்டில் இன்டாக்டா தான் வந்திருக்கு. ஷார்ட் டேர்ம்ல நான் சொன்ன மெட்ரிக்ஸ்னால இந்த மூணு ஸ்டாக்கும் வந்து ஒரு புல் பேக் இருக்கு. இண்டிவிஜுவல் பிரச்சனை லைக் டிஎம்பி ஈக்விட்டாஸ் மேல பிரச்சனை இருக்கு, பட் ஹாஃப் இயர் பினான்சியல் 2025 அதாவது நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹால்ட்னால வந்து கொஞ்சம் ஈல் பண்ற வாய்ப்புனாலும் சரி, லோன் பக் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புனால இந்த மூணு பேங்க்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் புல் பேக்க நான் வந்து ஒரு நல்ல கன்சிடரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நான் வந்து பாக்குறேன். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரொம்ப பொறுமை வேணும். ஈக்விடா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் அசெட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த மர்ஜர் இனிஷியேட்டிவ் இருக்கும் எப்படி இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து பாக்குறது இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். பட் மூணு ஸ்டாக்கும் லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. ஐடிஎஃப்சிக்கு 75 ஒரு நல்ல சப்போர்ட்டா வந்து இருக்கு. ஈக்விடா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 82-83 ஒரு நல்ல சப்போர்ட்டா வந்து இருக்கு. 100 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ பிரைஸ் 480 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்க போகுது. 450 வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டாக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கடன் இல்லாத கம்பெனி, நல்ல பிசினஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஷார்ட் டேர்ம் புல் பேக்ல வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு இன்னும் கீழே விழும் பயம் இருந்தா கூட ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸ் கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா எப்பயாச்சும் போர் அடிச்சுன்னா 1-2 கன்சிடர் பண்றது வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஷார்ட் டேர்ம் புல் பேக் மார்க்கெட்ல எப்பவுமே இருக்கும், அதை நாம மறந்துட கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.